அவளது சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றி நான் பேச வந்துள்ளேன். அவரை பற்றி ஸ்ரீமத் சுவாமி சித்பவனந்தர் அவர் இயற்றிய அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன். அவர் சிறு வயது முதல் தன்னுடைய கல்லூரி படிப்பு வரை அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார் என்பதை பற்றி நான் பேச வந்துள்ளேன். விஸ்வேஸ்வரன் என்ற பெரியவர் கல்கத்தா நகரில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு திருமணம் ஆகும் வயது வந்த பொழுது புவனேஸ்வரி என்ற பெண்மணி அவருக்கு மனைவியாக அமைந்தார். அவர் ரொம்பவும் அடக்க குணமாகவும் அமைதியாகவும் உடையவர். அவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு மகள்கள் பிறந்தார்கள். என்னதான் வந்து அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் பிறந்தாலும் புவனேஸ்வரி மாதா அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் வந்து ஆண் வாரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிட்டு எல்லா கடவுளையுமே ரொம்ப வேண்டி அவங்களுக்கு நிறைய வேண்டுதல்லாம் வச்சு ஒவ்வொரு கடவுளையும் ரொம்ப வழிபட்டுட்டு வருவாங்க. அவங்களுடைய வேண்டுதலுக்கு பலனா வந்து 1863 ஆம் ஆண்டு ஒரு ஆண் வாரிசு வந்து அவங்களுக்கு பிறப்பாங்க. அப்போ அந்த ஆண் வாரிசு பிறந்த போது அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்லாம் வந்து இந்த ஆண் வாரிசை பார்க்கும்போது அவனுடைய தாத்தா மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படி அவங்க உறவினர்கள்லாம் சொல்லும் போது இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க உறவினர்கள்லாம் வந்து சரி அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான் அதனால அவனுக்கு வந்து அவனோட தாத்தா பெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில உறவினர்கள்லாம் வந்து சிவபெருமான் திருநாமங்கள்ல ஒன்றான வீரேஸ்வரன் அப்படிங்கிற பேரை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில உறவினர்கள் சொல்லுவாங்க. இறுதியா வந்துட்டு நரேந்திரநாதன் அப்படின்ற பெயர் வந்து அந்த சிறுவனுக்கு வைப்பாங்க. அவனுக்கு வந்து 3 வயது ஆகும்போது அவன் ரொம்ப துட்டித்தனமா ரொம்ப அதிகமா சேட்டைகள் பண்ணிட்டே இருப்பான். அவங்க தாய் வந்து இவன் செய்யற ஒவ்வொரு சேட்டைக்கும் வந்து சிறிய சிறிய தண்டனைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவன் அப்பதான் வந்து மறுபடியும் அந்த சேட்டையை திருப்பியும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் வந்து தண்டனை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அவன் வந்து அந்த சுட்டித்தனத்தையும் அந்த சேட்டை செய்யற அந்த இதை மட்டும் விடவே மாட்டான். எப்பவுமே வந்து சுட்டித்தனமாவே தான் இருப்பான். புவனேஸ்வரி மாதா வந்துட்டு ராமாயணம் மகாபாரத கதைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வத்துடன் படிச்சு அதை வந்து தன்னோட மனசுல ரொம்ப இதா பதிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப நரேந்திரநாதன் வந்து 3 வயதா இருக்கும்போது அவனுக்கு வந்து ராமாயண கதையும் மகாபாரத கதையும் வந்து தன்னோட மடியில படுக்க வச்சு நரேந்திரனுக்கு வந்து தாய் புவனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நரேந்திரனுக்கு வந்துட்டு ராமாயண கதை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ராமர் மீது வந்து அவன் ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப பக்தி அதிகமாக ஆகுற மாதிரி அவனுக்கு அவங்க தாய் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ராமாயண கதைகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அவன் ராமன் மீது வந்து ரொம்ப அதிகமாக பக்தி உள்ளவனா மாறிடுவான். நரேந்திரன் அளவுக்கு யாருமே வந்து ராமர் மீது பக்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நரேந்திரன் வந்து ராமர் மீது பக்தி அதிகமாக வச்சிருப்பான். அவனுக்கு சின்ன வயசுல வந்து தியானம் செய்யற பழக்கம் வந்து ரொம்ப அதிகமா உண்டு. அது வந்து அவன் ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு சின்ன வயசுல வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா வந்து தியானம் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு 5 வயது ஆகும்போது அவனை வந்து பள்ளி படிப்புக்காக வந்து பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க தன்னுடைய பெற்றோர். அப்படி அனுப்பும்போது அவன் வந்து அங்க இருக்க ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து புன்மொழிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படி பேசும்போது தாயும் தகப்பனும் வந்து கண்டிக்கும் போது அப்பையும் அதை வந்து கேட்காம அவன் அந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தான். ஆசிரியர் நடத்துற அந்த பாடங்கள்லாம் வந்து சரியா கவனிக்காம இருக்கிறதா நினைச்சிட்டு அவங்க தாயும் தந்தையும் வந்து ரொம்ப அவனை கண்டிப்பாங்க. ஆனாலும் அவன் கேட்கவே மாட்டான். ஆனா வந்து நரேந்திரனோட ஞாபக சக்தி பற்றி அவனோட அப்பா அம்மாவுக்கோ அல்லது அவனோட ஆசிரியருக்கோ வந்து எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு நாள் வந்து இருக்கும்போது ஆசிரியர் வந்து ஒரு பாடம் நடத்தி முடித்த பிறகு நரேந்திரனை வந்து எழுப்பி விட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியுமா, நீ இப்படி கவனிக்காம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நரேந்திரன் வந்து கடந்த 1 மணி நேரமா ஆசிரியர் நடத்த எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ஒப்பிக்கும் போது ஆசிரியர் வந்து ரொம்ப வியந்து போய் உனக்கு இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க அவனை. அதுக்கப்புறமேட்டு நரேந்திரன் வந்து மேல்நிலை படிப்புக்காக வந்து உயர்தர பள்ளிக்கு வந்து அனுப்பப்படுவான்.
அப்படி அனுப்பும்போது அங்க வந்து அவனுக்கு இங்கிலீஷ் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் அவனுக்கு ஏற்படுது. அப்ப வந்து அவனுக்கு வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டு மொழி, அது வந்து நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை எதுக்கு நம்ம கத்துக்கிட்டு நம்மளுக்கு அது எந்த பலனும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நரேந்திரன் வந்து அப்போதைக்கு அதை கத்துக்காம அதை விட்டுருவான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மொழி ரொம்ப முக்கியம், பிற்காலத்துல வந்து கல்லூரி படிப்புக்குலாம் இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நரேந்திரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஆர்வம் கொண்டு அந்த ஆங்கில மொழியை வந்து நல்லா முழுமையா கத்துக்கிட்டான். சில நாட்களுக்கு பிறகு நரேந்திரன் கல்லூரி படிப்புக்கு போகும்போது கல்லூரி படிப்பு படிக்கும்போது அவன் வந்து வார விடுமுறை நாட்கள்ல வந்து தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போய் அதிகமா தங்குவான். எப்ப லீவ் விட்டாலுமே வந்து விடுமுறை விடும் போதெல்லாம் வந்து தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போய் தங்கிடும். அப்ப வந்து போனா தங்கினா வந்து அங்கேயே ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி விட்டு தானே தங்கிட்டு வருவோம். ஸோ அப்படி தங்கும்போது ஒரு நாள் வந்து நைட்டு ஃபுல்லா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். அப்படி தங்கும்போது தன்னுடைய வீட்டுல இருந்து வேலைக்காரன் ஒருவன் வந்து காலையில வந்து நரேந்திரன் தேடி வரான். ஓடி வரும்போது நரேந்திரன் வந்து கேட்கறான், ஏன் அப்படி ஓடி வருங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திரன் கிட்ட வந்து அந்த அவனுடைய வீட்டு வேலைக்காரன் சொல்லுவான். அப்படி சொல்லும் போது நரேந்திரன் வந்து நம்ப மாட்டான், அப்பயும் கொஞ்சம் அவனுக்கு மனப்பதட்டம் இருக்கும். அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நரேந்திரனோட அப்பா வந்து இறந்திருப்பாரு. நரேந்திரன் அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில தள்ளப்படும். ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப வறுமைக்கு தள்ளப்படும். நரேந்திரன் வந்து கல்லூரி படிப்பு படிக்கும்போது ஸ்கூல் காலேஜ் பஸ்ல தான் வந்துட்டு காலேஜ் போவான். அப்படி வந்து போயிட்டு இருந்த அவன் அப்பா தன்னுடைய தகப்பன் இறந்ததுனால காலேஜ் பஸ்ல போக முடியாத அளவுக்கு வறுமை அவனுக்கு ஏற்படுது. அது ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு வந்து அவன் நடந்தே போகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்து நரேந்திரன் தள்ளப்படுறான். அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தோட வறுமையெல்லாம் நினைச்சு நாம நல்லா படிக்கணும், இன்னும் நாம நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு நம்மளுடைய தாய்க்கு வந்து உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி படிப்பு மட்டும் படிக்காம அவனுக்கு இன்னும் வந்து பொது அறிவுலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னும் நல்லா பொது அறிவு புத்தகங்கள்லாம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நரேந்திரன். அதுக்கப்புறமேட்டு நரேந்திரனுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா துறவிங்க மீது வந்து ரொம்ப பெரிய மரியாதை அதிகமா இருக்கும். அப்படி மரியாதை அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுக்கு வந்து நரேந்திரனுக்கு வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும், அதுக்கப்புறமேட்டு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இவனுடைய இந்த மாதிரி நற்குணங்கள்லாம் வந்து தெரிஞ்ச மகாராஜா கேத்ரி அப்படிங்கிறவர் வந்து இவன் இந்த மாதிரி துறவிங்க மேல இவ்வளவு மரியாதை செலுத்துறானே, இவன் நல்லது கெட்டதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு அதை வந்து சரியா பார்த்து பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா கேத்ரி அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிற பேரை வந்து வைப்பாங்க. இவருக்கு வந்து 1890 வந்து இவர் ஒரு நீண்ட பயணம் வந்து செய்வாரு. அப்படி செய்யும் போது வீரணாசி, அயோத்தி, பிருந்தாவனம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து போவாரு. அங்க வந்து போயிட்டு எப்படி மக்கள்லாம் இருக்காங்க, அங்க வந்து எப்படிலாம் வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நிறைய வந்து ஜாதி மதம் வேறுபாடு எல்லாம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாம் பண்ணும்போது அது வந்து சுவாமி விவேகானந்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்படி பிடிக்காம இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் வந்து எப்படி இப்படி இருக்காங்க மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு மன வருத்தம் அடைவாரு கொஞ்சம். அது இல்லாம ராமகிருஷ்ணர் அவர்கள் மீது வந்து சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கும். இவருக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து சாமி அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவரோட மனசுல ஏற்படும். அப்படி நினைக்கும் போது ராமகிருஷ்ணர் அவர்களை பார்த்து கேட்பான். அப்படி கேட்கும் போது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து அவரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே வந்து சுவாமி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாரு. இவரோட வாழ்க்கையில வந்து இவரு நிறைய கஷ்டங்களையும் எல்லாத்தையும் தாண்டிதான் வந்து இவரோட பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சு வந்திருக்காரு. நன்றிங்க ஐயா. நன்றி. நரேந்திரன் எப்படி விவேகானந்தராக மாறினார் என்கின்ற அந்த வாழ்க்கை வரலாற்றை மிக அழகுற
எடுத்து முன்வைத்து எல்லோரையும் போல் சாதாரணமான ஒரு குழந்தையாகவே அறியப்பட்ட விவேகானந்தர் பின்னால் ஒரு பெரிய ஆளுமையாக எப்படி உருவானார் என்பதை எடுத்துரைத்த காவிய தர்சினி அவர்களுக்கு அஞ்சலி கும்பி இலக்கிய அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.